Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மில்லட் ஸ்டஃப்ட் பன்னீர் மோமோஸ் இன்கிரிடியன்ட்ஸ் மெத்தட்ஸ். ஒரு panல வாட்டர் பாயில் பண்ணி salt போடுறோம். வெப்ப மாவு ஆட் பண்றோம். திணை மாவு ஆட் பண்றோம். திணை மாவு. இப்போ கொஞ்சமா நம்ம oil சேர்த்துக்கறோம். இப்படி panல இருந்து ஒட்டாத பதத்துக்கு நம்ம கொண்டு வந்தறோம். இப்ப பாருங்க ஒரு துளி கூட panல ஒட்டல. இப்போ நம்ம பண்ணிருக்கிறது தான் வந்து basic dough for மோமோஸ். கார்லிக் சட்னி செய்ய போறோம். அதுக்காக பேனை ஹீட் பண்ணி கொஞ்சமா ஆயில் ஊத்துறோம். கார்லிக் சட்னியில வந்து நம்மளுக்கு கார்லிக் நல்லா வாயில வர்றப்போ நல்லா சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். வாயில கடிபட்டா நல்லா இருக்கும். அதனால நம்ம கார்லிக் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கார்லிக் சட்னி பேஸ்ட் ஆட் பண்றோம். இப்போ கார்லிக் சட்னி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம மோமோஸ்க்குள்ள ஸ்டஃப் பண்றதுக்காக பன்னீர் செய்ய போறோம். ஸோ வெங்காயம் ஆட் பண்றோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கவும் தக்காளி ஆட் பண்ணிட்டோம். இப்போ salt ஆட் பண்றோம். இப்போ மிளகாய் பொடி ஆட் பண்றோம். இப்போ பன்னீர் ஆட் பண்றோம். பன்னீர் அவ்வளவுதான், பன்னீர் ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத ஒரு பாலா எடுத்து மோமோஸ் பண்ண போறோம். இப்போ இதல நம்ம வந்து பன்னீர் ஸ்டஃப்டு வைக்க போறோம். நான் லேர்னர் தான், அதனால ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா அதை கண்டுக்காதீங்க. இப்போ இதுவே ஷேப் எனக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு தெரியல. இப்போ வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம இப்போ நம்ம மோமோஸை பாயில் பண்ண போறோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. பாயிலரில் பாயில் பண்ணுறோம். இப்போ மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், டிஸ்பிளே தானே வைப்போம். இப்போ மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு மேலே டிஸ்பிளே வைக்க போகிறோம். சுட சுட கார்லிக் சட்னி தொட்டுக்கிறதுக்கு பண்ண போகிறேன் வித் கார்லிக் சட்னி. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. நான் நிறையா ஹோட்டல்ஸில் மோமோஸ் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். ஆனால் ஹெல்த்தியாக மில்லட்டில் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே. பிடிச்ச டிஷ்ஷாக மில்லட்டில் செய்ய போகிறாங்கன்னோடனே நான் ரொம்ப பயந்தேன் நல்லா வருமா என்னன்ட்டு. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹோட்டலில் சாப்பிட்டதெல்லாம் தோற்று போயிடு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்ளோ ஹெல்தியா சாப்பிட முடியும்ட்டு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஜங்க் ஃபுட்ஸ்ல இருந்து வெளியே வாங்க. பை.